அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 8, சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 1 1-16 முடிய, மீண்டும் 18-23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பேரேட்ஸும் சேராகும். பேரேட்ஸின் மகன் எட்ஸ்ரோன், எட்ஸ்ரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன். சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபாம், ரெகபாவின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் ஊசியா, ஊசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் அக்கீம், அக்கீமின் மகன் எலியூத், எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே,
உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைய ஜெபித்து வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் நம் அனைவருக்கும் ஒரு விசேஷமான நாள். ஏனென்றால் கடவுளின் தாயும் நம் அனைவரின் அன்னையுமான புனித கன்னிமரியாவின் பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளில் நற்செய்தி பகுதியாக வருவது மத்தேயு 1:1-16 மற்றும் 18-23 வரை உள்ள திருவசனங்கள். அதாவது இயேசுவின் மூதாதையர் பட்டியல். இப்பகுதியை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் பலருக்கு வினோதமாகவும் புரியாத புதிராகவும் இருக்கலாம். சுருக்கமாக இந்த நற்செய்தி பகுதியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், தலைமுறை அட்டவணையில் இடம்பெற்றுள்ள எத்தனையோ நபர்கள் மற்றும் இடம் பெறாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அல்லது கடவுளின் மீட்பு திட்டத்தில் வரலாற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் தங்களது பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிலும் முத்தாய்ப்பாக வருபவர் நம் அன்னை மரியா அவர்கள். இவருடைய முழுமையான பங்களிப்பை இவருடைய பெயரை மத்தேயு பயன்படுத்துவதிலிருந்தே அறியலாம். மத்தேயு 1:16 இப்படியாக மத்தேயு கூறுகின்றார், மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்து. மரியாவின் சிறப்பு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதில் தான் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்து என்பதற்கு அருள் பொழிவு பெற்றவர் அல்லது கடவுள் தேர்ந்தெடுத்த தலைவர் என்பது பொருள். ஆக அருட்பொழிவு பெற்றவரை, மக்களை மீட்கும் மீட்பரை பெற்றெடுத்து தனிப்பெறும் தாய் நம் அன்னை மரியா. இவ்வளவு சிறப்புடன் அவர் விளங்குகிறார். அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாமும் அவரை போல நமது சிந்தனையில், சொற்களில், செயலில் இயேசுவை பெற்றெடுக்க அவர் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் திருச்சபையோடு இணைந்து அவரை புகழ்ந்து அருள் நிறைந்தவளே என அவரை வாழ்த்தி ஜெபிப்போம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்போதும் எப்போதும் குறிப்பாக எங்கள் மரண வேளையிலும் மன்றாடும். ஆமென். மகிழ்ச்சியான நற்செய்தி இன்று நமக்காக மாபெரும் மீட்பர் பிறந்துள்ளார். அவரே நம் தேவன் மெசியாவாம். மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம்
உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. ஏசையா அதிகாரம் 40 இறைவசனம் 29. அவர் சோறுற்றவர்க்கு வலிமை அளிக்கின்றார். உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று, உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று, உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உறவாடும் நேரம் எல்லாம் நீதானே என்னுள் வந்தாய், உயிராகி உனையே என்றும் நான் நினைக்க நீயே செய்தா. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. அதிகாரம் 5 இறைவசனம் 17. இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேர் பெற்றோர், ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். தென்றல் தன் இசையாலும் மலர்கள் தன் மனத்தாலும் தேவாவும் மனமகிழ கவி பாடுதே. மேகம் தன் நிழலாலும் வேதம் தன் கவியாலும் பாலாவும் திருவரவை புகழ்ந்தேத்துதே. தென்றல் தன் இசையாலும் மலர்கள் தன் மனத்தாலும் தேவாவும் மனமகிழ கவி பாடுதே. மேகம் தன் நிழலாலும் வேதம் தன் கவியாலும் பாலாவும் திருவரவை புகழ்ந்தேத்துதே. நீ வந்த நாளில் எந்த மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. நிஜமான உன் உறவை தான் நாளெல்லாம் நான் தேடினே. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். குட்டும் பனியே குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே.
உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ, காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ, காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். பனியில் குளிர் நிலவாய் மண்டில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே.